எனது அன்பு நேயர்களே, வணக்கம். 3/12/2022 அதாவது December 3 வரை இந்த ஒன்றை தவிர்த்தால் நிச்சயம் ராஜயோகம். அது எது? மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு சிறப்புகள் சேர வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய காலம் என்பது பாதசனி காலம். பாதசனி காலத்திலே சிறப்புகள் அமைய வேண்டும் என்று பல பதிவுகளை கணித்து தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன். பதிவுகள் அனைத்துமே எப்படிப்பட்டவை என்றால், ஆழ்ந்த ஆராய்ச்சி நான் செய்ததல்ல, என் முன்னோர் ரிஷிமார்கள் என்னுடைய தாய் வழியிலே பல அற்புதமான ஜோதிடர்கள் அவர்கள் தரக்கூடிய எழுதி வைத்த குறிப்புகள் அடிப்படையில் உங்களுக்கு நான் பல விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, பிரஹத் பராசரா ஹோரா சாஸ்திரா அது மட்டும் ஒரு வழிகாட்டி நூலாக எடுத்துக்கொள்ளாமல், அதை வழிகாட்டியாக பின்தோன்றிய பல நூல்கள் இருக்கிறது, பல கணக்குகள் இருக்கிறது. இன்றைய அறிவியலை அதனோடு சேர்த்து சொல்வதன் காரணமாகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி என்ற சேனலின் பெயரையே அப்படித்தான் அமைத்திருக்கிறேன். சரி, எந்த ஒன்றை நீங்கள் தவிர்த்தால் நிச்சயம் ராஜயோகம் என்றால், அந்த ஒரு வார்த்தை என்பது ஆசை. அந்த ஆசைக்கு ஒன்றொன்றை நீங்கள் ஆசைப்படும்போது ஒவ்வொரு வார்த்தை அதற்கு இருக்கிறது தமிழிலே. ஒரு பெண்ணின் மீது ஆசை கொண்டால் அதை காதல் என்று சொல்லலாம். அதற்கும் மேலும் ஆசை பெற்றால் காமம் என்று சொல்லலாம். விருப்பம் என்பது வேறு, காதல் என்பது வேறு, காமம் என்பது வேறு. ஆகையினாலே இப்போது இந்த பதிவை நான் தரக்கூடிய இந்த செப்டம்பர் மத்திய வாக்கிலிருந்து டிசம்பர் முதல் வாரம் வரை ஆசைப்படுவதை தவிர்த்து விடுங்கள், சுகத்தை குறைத்து கொள்ளுங்கள் என்று பல பதிவிலே நான் தந்துவிட்டேன். இப்போது என்ன சொல்கிறேன் என்றால், ஆசைகளை குறைத்து கொண்டு பேராசைகளை வேறறுத்து விடுங்கள். ஒரு 78 நாட்கள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு இந்த ஆசையை அறுத்து விட்டீர்களே என்றால் சிறப்பாக இருக்கும். எதன் மீதெல்லாம் ஆசைப்படக்கூடாது என்றால், பெரும்பாலும் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, நிலம் புதிதாக சென்று வாங்குவதை கூட தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக நீங்கள் ஒன்றை தவிர்க்க வேண்டும், காதல் புதிதாக துவங்குவது. இந்த பதின் பருவத்திலே, பதின் பருவம் என்றால் அந்த வயது, டீன் ஏஜ் என்பார்கள். டீன் என்றால் என்ன அர்த்தம்? 11, 12 அது முடிந்துவிட்டால் டீனேஜ் துவங்கிவிடும். ஒரு ஆணோ பெண்ணோ அவர்களுடைய வயதிலே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம். மகர ராசி என்பர்களாக இருந்து 12 வயதை கடக்கிறீர்கள் என்றால் டீன் ஏஜுக்குள் துவங்குவீர்கள். அதுதான் பதின் பருவம். ஆங்கிலத்திலே டீன் என்று முடியும். ஆகிதான் அதுதான் டீன் ஏஜ். 13, 14, 15, 16, 17, 18, 19 ஆக இந்த வயதிலே பக்குவப்பட்டு விட்டால் வாழ்க்கை முழுவதுமே அற்புதமாக அமைந்துவிடும். இந்த வயதிலே உங்கள் பெற்றோர்கள், நீங்கள் ஒருவேளை பெற்றோர்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்தீர்கள் என்றால், உங்களுடைய குழந்தை எந்த ராசியாக இருந்தாலும் இந்த நேரத்திலே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலும் குறிப்பாக நான் சொல்வது, மகர ராசியில் இருக்கிறீர்கள், மகர லக்னக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்றால், பதின் பருமத்திலே நீங்களோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் மகர ராசி மகர லக்னத்தில் இருந்தால், நிச்சயமாக அவர்களுக்கு வெட்கப்படாமல் சொல்லித்தர வேண்டிய ஒரே விஷயம் என்றால், இந்த சமயத்திலே காதல் என்பதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். அதுவும் ஒரு பெண், அதாவது எதிர்பாலின காதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை தவிர்க்க வேண்டியது. புதிதாக துவங்குவது, ஒரு காதலை துவங்குவது, ப்ரப்போஸ் செய்கிறேன் என்று இன்று அது மிக பிரபலமாக பேசுகிறார்கள். ஏனென்றால் இந்த செய்தி ஊடகங்கள், அது மட்டுமல்ல சோசியல் மீடியா காலத்திலே அது பரவலாக தெரிகிறது. குழந்தைகளுக்கு கூட தெரிகிறது, அது என்னவென்று புரியாமல் கூட தெரிகிறது. பெற்றோர்கள் சொல்லித்தர வேண்டும். இந்த காலத்திலே தவறுக்குள் சிக்கி கொண்டால் பின்னர் அதிலிருந்து வெளிவருவது கஷ்டமாக இருக்கும். ஆகினாலே அவர்களுக்கு வாழ்க்கையின் முக்கிய தத்துவம் காதலில் மட்டும் அமைந்துவிடவில்லை என்பதை பற்றி சொல்ல வேண்டிய முக்கிய காலம். 15 செப்டம்பரிலே மௌத்தியத்திற்கு சென்று விட்டார் சுக்கிரன். அதன் பின்பு December 2 பின்புத்தான் அவருடைய எழுச்சி இருக்கும், அவர் துவங்குவார். இப்போது ஒரு கிரகண சூழ்நிலை என்றே கூட சொல்லலாம். ஒரு சில நிமிட கிரகணத்திற்கே நாம் பல சடங்குகளை கடைபிடிக்கிறோம். இது சுக்கிர மௌத்தியம்,
மிக பெரிய விஷயம்தான், ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. இந்த நேரத்தில் திருமணத்தை அவாய்ட் செய்வது, அதாவது ஒத்திவைப்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். புதிதாக எங்கேஜ்மெண்ட், அதாவது சென்று பேசி முடித்து அந்த முடிவு, அந்த நிச்சய முடிவு, நிச்சயதார்த்தம் செய்வதை கூட தவிர்ப்பது மிக நல்லதாக இருக்கும். சுக்ர மௌத்தியம் அல்லது சுக்ர மௌத்தியமி என்று சொல்லக்கூடியதிலே ஏதேனும் சிறப்பு இருக்கிறதா என்று சொன்னால், இந்த நேரத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு யோகக்காரனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மறையக்கூடிய சமயத்திலே உங்களுடைய சந்தோஷங்களை குறைத்து கொள்ளுங்கள், அதை துக்கமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த நேரத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு புதிய பந்தம் என்பது அவ்வளவு சிறப்புகளை தராது. நீங்கள் வேண்டுமென்றால் அனுபவசாலிகளை கேட்டு பாருங்கள். சுக்கிர மௌத்தியம் நேரத்திலே ஒரு ஆண் பெண்ணிடம் ஒரு உறவு, அது தகுந்த உறவோ தகாத உறவோ, தகுமோ தகாதோ, எப்படி ஆரம்பித்தாலும் அது தகாததாய் சென்று முடிந்திருக்கக்கூடிய அமைப்பிலே தான் இருக்கும். ஆகினாலே இந்த நேரத்திலே தங்கத்தின் மதிப்பு கூட உங்களுக்கு தெரியாது, தகரத்தை தங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வந்துவிடும். தங்கத்தை தகரம் என்றும் தகரத்தை தங்கம் என்றும், இந்த மௌத்தியம் என்றால் இன்னொரு சமஸ்கிருத அர்த்தம் என்ன, மறைகிறது, இருள் சூழ்கிறது, அல்லது முட்டாள்தனமாக சில முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய அமைப்பு. ஆகையினால் எது உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமோ அதை இந்த நேரத்திலே நீங்கள் தவிர்த்து அதன் பின்பு அதனை அடையவோ அதை பெறவோ முயற்சி செய்யுங்கள். அதுதான் இந்த மொத்த பதிவுக்கான சுருக்கம் என்று சொல்லுவேன். அத்தனைக்கும் ஆசைப்படுவதிலே தப்பில்லை, ஆசைப்படுவதற்கு இந்த காலம் சரியில்லை என்ற தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையினாலே சற்று ஏறக்குறைய ஒரு 78-80 நாட்கள், செப்டம்பர் 15 முதல் டிசம்பர் 3, 2022 வரை நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அதை தவிர்ப்பது நல்லது. மேலும் கூடுதலாக கவனத்தோடு இருக்க வேண்டிய மகர ராசிக்காரர்கள் யாரெல்லாம் என்றால், வெள்ளிக்கிழமைகளை பிறந்திருந்தீர்களே என்றால் நீங்கள் சற்று கூடுதலாக இந்த விஷயத்தை தவிருங்கள். காதலை தவிருங்கள். புதிதாக நகை வாங்குவதை கூட தவிர்ப்பது சிறப்பு. அது மட்டுமல்ல, உங்களுடைய லக்னம் ரிஷபமாக இருக்கிறது, துலாமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதிலே சற்று கூடுதல் காஷன், எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், உங்களுடைய லக்னத்திலே ஒரு நட்சத்திரம், அந்த நேரத்திலே லக்ன நேரத்திலே லக்ன அந்த புள்ளி விழக்கூடிய இடம் சுக்கிரனுடைய நட்சத்திரங்களாக இருக்கும் பட்சத்திலே, அதாவது உங்களுடைய லக்ன புள்ளி பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்திலே விழுகிறது என்றால், இந்த நேரத்தில் நிச்சயமாக திருமணம், புதிதாக நகை வாங்குதல், நிச்சயதார்த்தம் செய்தல், புதிதாக ஒரு வீட்டிற்குள் குடிபுகுதல், முதல் முதலாக ஒரு வேலைக்கு செல்கிறீர்கள் என்றால் தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியவில்லை என்றால் உங்களுடைய குடும்ப ஜோதிடரை கலந்து ஆலோசியுங்கள். வெள்ளிக்கிழமைகளை பிறந்தவர் என்று சொன்னேன், உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளிலே சுக்கிர ஓரையிலே மகாலட்சுமிக்கான பூஜை, விஷ்ணுவிற்கான பூஜை செய்வது மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக பௌர்ணமி நாளன்று சத்யநாராயண விரதமோ பூஜையோ இருக்க முடிந்தவர்கள் செய்யலாம், ஆனால் அது கஷ்டம், தொடர்ந்து செய்ய வேண்டும். அது ஒரு பதிவை தந்திருக்கின்றேன், பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள். இல்லை என்றால் நிச்சயமாக பௌர்ணமியிலே ஒரு எளிய பூஜை செய்து விநாயகரை வழிபட்டு உங்களுக்கான சிறப்பு பலன்களை பெறுங்கள். சிலவற்றை செய்யலாம், என்னவென்றால் சீமந்தம், அன்னப்பிரசன்னா, சஷ்டியப்த பூர்த்தி, பீமராத்ரா, சாந்தி, சஹஸ்ர சந்திர தர்சனம், புதிதாக ஒரு வாடகை வீட்டிற்குள் செல்வது, குறிப்பு உங்களுடைய புதிய வீடு சொந்தமாக கட்டி செல்வதை தவிர்ப்பது சிறப்பு. எந்த விதமான பத்திர பதிவுகளை செய்யலாம், சாந்தி ஹோமங்களை செய்யலாம், எந்த விதமான யாகங்களையும் செய்யலாம். கட்டி கொண்டிருக்கக்கூடிய வீடாக இருந்தால், முன்னமே துவங்கியிருந்தால் அதற்கான தளத்தை போடலாம், கூரை வேயலாம். அது மட்டுமல்ல, பெயர் சூட்டும் விழா, குழந்தைக்கு முதல் முதலாக உணவு தரக்கூடிய விழா, ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலையிலே சேர வேண்டும் என்றால் அதற்கு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அதை தான் இதற்கும் கையாள வேண்டும். புதிதாக காதலை துவங்குவது, குறிப்பாக பதின் பருவத்திலோ அல்லது எந்த வயதிலாக இருந்தாலும், மத்திய வயதாக இருந்தாலும் சரி, மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் இதை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நஷ்டத்திற்கு, மன கஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை, வரக்கூடிய அமைப்பு நிச்சயம் இருக்கும். அனுபவசாலிகளை கேட்டால் சொல்வார்கள் என்று சொல்கிறேன். நிச்சயமாக இந்த சுக்கிர மௌத்தியம், சுக்கிரன் மறைந்திருக்கக்கூடிய அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய நேரத்தில்
காதலை சொல்லாதீர்கள். புதிதாக தங்கம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. புதிதாக ஒரு விஷயத்தை துவங்குவது, அதாவது புதிதாக உங்களுக்கென்றே துவங்குவது சிறப்பாக இருக்காது. ஆனால் சிலவற்றை பேசி முடித்து வைத்து கொள்ளலாம், ஆனால் அதற்கான முடிவுகளை நிகழ்த்தக்கூடாது. அன்பு நேயர்களே, நிச்சயமாக அழகான மனைவியும் அன்பான துணைவியாய் அமைந்துவிட்டால் ராஜயோகம் என்பது நிச்சயம் அமையும். ஆகையினாலே ஒரு ராஜயோகம் வேண்டுமென்றால் இந்த நேரத்திலே நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. அதன் பின்பு உங்களுடைய நிலைகளை ஆலோசித்து ஒரு முடிவை எடுப்பது சிறப்பாக இருக்கும். தொழிலுக்கு வெற்றி தரக்கூடிய காலத்திலே தேவையற்ற வம்பு வழக்கு எல்லாம் காதலை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு வெற்றிக்கான வழி வருங்காலத்திலே ஒரு 30 ஆண்டுகால ஏற்றம் இருக்கிறது. 25 கால ஏற்றம் என்று சொல்வேன், 25 கால ஏற்றம் இருக்கிறது. அந்த ஏற்றத்திலே உச்சத்தை அடைய பாடுபடுங்கள். இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்காய் காத்திருக்கிறது, ராஜயோகம் காத்திருக்கிறது. இந்த ஒன்றை தவிர்த்து விட்டால் சிறப்பு நிச்சயம். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.